ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓட்ஸ் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அரை கப் ஓட்ஸுக்கு ஒரு கப் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ அரை கப் ஓட்ஸ், இது வந்து ரோல்டு ஓட்ஸ். இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஃப்ரோசன் வெஜிடபிள் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள், இதில் வந்து எல்லாம் மிக்சட் வெஜிடபிள். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி, கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இதையும் வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வச்சோன்னா இது நல்லா பாயில் ஆகிடும். நான் வெஜிடபிளில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கிறேன். ஓட்ஸில் உப்பு போடலை. நம்ம வந்து கடைசியாக வந்து எல்லாம் வந்து கலக்கிற பின்னாடி நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப சால்ட்டு ஆட் பண்ண மாட்டேன். பெப்பரும் சால்ட்டும் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸில் ஓட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வெஜிடபிளும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து மூணாக வந்து நான் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் வந்து நம்ம தூவிக்கலாம். பெப்பரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து சீஸ் வந்து போடலான் இருக்கேன். இப்போ மைக்ரோவேவ்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நான் 1 மினிட் வச்சு எடுத்தேன் மைக்ரோவேவ்ல. இப்போ வந்து கொஞ்சம் பேப்பர் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே சீஸில் சால்ட் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஓட்ஸ் வெஜிடபிள் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அந்த வெஜிடபிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.